கைஸ் நான் உங்க டிஜே எஃப்எஃப் கிங் கேமர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு தம்ப்நெயிலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அதாவது அது பேர் என்ன, மிஸ்ட்ரி ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது லேட்டாக வரும் கொஞ்சம் லாஸ்ட்டில், அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்திருக்க அப்டேட்ஸ், வரப்போகிற அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ரேங்க்டு மேட்ச் சீசன் 16 போயிட்டுருக்கு, அது மாதிரி 17 என்னென்ன ட்ரெஸ் வருது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக மிஸ்ட்ரி ஷாப்பை பற்றி பார்ப்போம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மேலே நான் ரெண்டு நாள் ஏன் வீடியோ போடணும்னா, சிம்பிள் தான், உங்கள் எல்லாத்துக்கும் வர ப்ராப்ளம் தான், நெட்டு முடிஞ்சு போச்சுப்பா, அதனால தான் நான் ரெண்டு நாளாக வீடியோ போடவே இல்லை. இன்றைக்கி தான் கார்டு போட்டு வீடியோ போட போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்குவாடை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இது பேர் என்னென்னா, ஐயோ ஸ்குவாடுங்க பாருங்க, இந்த டோர்னமெண்ட்டு, இந்த டோர்னமெண்ட்டு பேர் என்ன, ஃப்ரீ ஃபயர் பிரான்ச் பிராய்லர் பிரான்ச்சஸ் அதான் பேர், ஃப்ரீ ஃபயர் பிராய்லர் பிரான்ச்சஸ் அதான் இதோட பேர். இது எப்படா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஜூலை 7ஆம் தேதி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும், இல்லாட்டி ஜூலை 8ஆம் தேதி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா லெவல் 40 இருக்கணும், ரேங்க்டு டைமண்ட் 1 இருக்கணும், அப்போ தான் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் கணக்கில் போய் பார்ப்போம். பாயிண்ட்ஸ் கணக்கு வந்து நீங்கள் 1 kill எடுத்தால் 2 points, அதுக்கப்புறம் வீட்டில் வேலை இருக்குதுன்னு கிளாஸிக்கில் நம்ம கேமை கட் பண்ணிட்டு போயிடும்ல, அது மாதிரி கட் பண்ணிட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 points மைனஸ் ஆயிரும்டே. இதெல்லாம் எதுக்கு வேலை மெனக்கட்டு நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயிச்சா ஃபஸ்ட்டு ஜெயிப்போமான்னு பார்ப்போம். ஜெயிச்சா 150,000 டைமண்ட்ஸ் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மொய் எழுதி வச்சுருவாங்க, நிறையா பிளேயர்ஸ் வருவாங்க, ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஜெயிச்சா பார்ப்போம், சும்மா ஜாலிக்கு வேணால் விளாட்லாம், நாங்கள் எங்கள் ஸ்குவாட் கூட ஜாலியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு அக்கா கேரக்டர் வந்திருக்கு, அதை பற்றி போய் பார்ப்போம். வேறு இவங்க தான் 300 டாப் அப் பண்ணால் இந்த கேரக்டர், அப்புறம் 500 டாப் அப் பண்ணால் இந்த பண்டில் கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதோட பவர் என்னன்னு போய் பார்த்துருவோமா. பவர் என்னன்னா, location position of enemy with 30 meters who are not in proverance of squad position late for 5 seconds at level 4 enemy problems sorry position or shaking with teammates. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னு நான் ரீட் பண்ணி காமிச்சிருக்கேன், அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், புரிஞ்சாலும் அவ்வளோதான், புரியாட்டியும் அவ்வளோதான், ரீட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், ஏதோ 30 meters இருந்தால் எனிமி தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்குவாடு பற்றி ஏதோ சொல்லியிருக்காங்க, சரி அதை பார்ப்போம். இப்போ வரப்போகிற அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம் வாங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் லாஸ்ட்டு அந்த மிஸ்ட்ரி ஷாப் பற்றி உங்களுக்கு தெரிய வரும் ப்ளீஸ். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வரலாம் பேச வரும்ல, வாங்க வீடியோ போய் பார்ப்போம். இதுதான் அடுத்து வரப்போகிற சீசன் 7 ரேங்க்டு இதோட ட்ரெஸ்ஸு, அது வந்து கேர்ள் பண்டில், இது வந்து பாய் பண்டில். அப்புறம் உங்களுக்கு இந்த மாஸ்க்கும் கொடுத்துருவாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ சீசன் 6 போய்கிட்டுருக்கு, இதுக்கடுத்து சீசன் 7 வரும். சீசன் 7 ட்ரெஸ்ஸு இதுதான், இப்படி தான் இருக்கும். நீங்கள் கோல்டு போனீங்கன்னா அந்த பல்லு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கிறது, அப்புறம் ஹீரோக்கு போனீங்கன்னா அப்போ அந்த மாஸ்க்கு அதை கொடுத்துருவாங்க. இருங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நல்லா காமிப்போம். இதுதான் ட்ரெஸ்ஸு, ஹீரோக்கு போனீங்கன்னா இந்த 2 sweater, கோல்டு போனீங்கன்னா அந்த sweater. முக்கியமான விஷயம், இந்த சீசன் 7 வந்து பெஸ்ட்டு தெரியாதுங்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயின்னு தெரில, பெஸ்ட்டு தெரியாதுன்னா தகவல் வந்திருக்கு. பெஸ்ட்டு தெரியாமல் இருந்தால் நல்லா தானே இருக்கும். வாங்க இதுக்கப்புறம் இப்போ அடுத்த வரப்போகிற டாப் அப் அப்டேட்டை பற்றி பார்ப்போம். அடுத்த வர டாப் அப் அப்டேட் என்னென்னா, இதான் 300 டாப் அப் பண்ணால் அந்த மாரி படத்தில் போட்டிருக்க உருண்டை கண்ணாடி, அப்புறம் அந்த 500 டாப் அப் பண்ணால் தொப்பி, 1 diamond டாப் அப் பண்ணால் அந்த சட்டை, இது கம்மிங்கில் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது வந்திருக்கு மிஸ்ட்ரி ஷாப், மிஸ்ட்ரி ஷாப் 24 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 24 இந்த மந்த்துக்குள்ளே மிஸ்ட்ரி ஷாப் வந்துடும், அது கன்ஃபார்ம். மிஸ்ட்ரி ஷாப்பில் இந்த இப்போ வரப்போகிற மிஸ்ட்ரி ஷாப்பில் ஹைலைட் பாஸும் அலோக்கு, ஹைலைட் பாஸ் எல்லா மிஸ்ட்ரி ஷாப்பில் கொடுப்பாங்க, அலோக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல பார்ப்போம். இதுதான் அந்த இது ட்ரெஸ்ஸு, நல்லாவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இழிச்சா வாயின் ஜிபி முத்துன்னு மாதிரியே ஒரு மாஸ்க் வந்துருந்துச்சுல, அது பேர் என்ன, கொம்பு மண்டையனை வச்சுக்கிட்டு ஒரு மாஸ்க், இதான் அந்த மாஸ்க். அந்த மாஸ்க் இழிச்சா வாயின் ஜிபி முத்து மாதிரி ஒரு மாஸ்க் கொடுத்துருந்தாங்களே, அந்த மாஸ்க் ஏதோ கொம்பு மண்டையனை அப்டேட்ல வந்துருந்துச்சு, அந்த பச்சை கலர் மாஸ்க் இதான். இதோட சேர்ந்தது இன்னும் 2 masks வரப்போகுது, இது 2 மேலே இருக்கு இந்த 2 masks, இதுவும் ஒரு டாப் அப் ஈவெண்ட்ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 masks நல்லா இருக்கு, இந்த இழிச்சா வாயின் ஜிபி முத்து மாஸ்க்கு தான்
எப்படி கொம்பு மண்டேன்னு விட்டாங்க தெரியல. ஸோ ஓகே இதை விட்டாங்க, இது ரெண்டும் கன்ஃபார்ம் வந்துடும் கருணா தரப்பில் சொல்லிட்டாங்க. அது டாப் அப் இவெண்ட்டில் எப்படி 500 டைமண்டை பிடிங்கிடுவாங்க, 500 ரூபா காசை பிடிங்கிடுவாங்க. ஓகே இப்போ வாங்க மிஸ்ட்ரி ஷாப்பை பார்க்கலாம். நீங்கள் இவ்வளோ நேரம் ஆவலாக பார்த்து கொண்டு இருப்பது இதான் மிஸ்ட்ரி ஷாப். ஹலோக்கு இந்த வாட்டி கொடுக்குறேன்னு இருக்காங்க. அப்புறம் ஏதாச்சும் கண்ணுக்கு ரேர் ஐட்டம் கண்ணு ஸ்கின்னு கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. ஹலோக்கு கொடுக்குறாங்க. மிஸ்ட்ரி ஷாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 24ஆம் தேதி. ஓகே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டிஜே இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிவ்வே நடந்துக்கிட்டு இருக்கு, மறக்காமல் வந்து கிவ்வேல கலந்துக்கங்க. ஓகே காஸ்ட்யூம் தான் பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இது மாதிரி ஃபன் மேட்ச் இதெல்லாம் நடக்கும், August 3 நடக்கும். August 3 மறக்காமல் வந்து கலந்துக்கங்க ஃபன் மேட்ச். கீழே வந்து டிஸ்கார்டோட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபன் மேட்ச் கண்டென்ட் பண்ண முடியும், எல்லோரும் பேச முடியும். அதுவும் இல்லாமல் எங்கள் கில்டோட ஐடி கொடுக்குறேன், விருப்பம் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல், லைக் பண்ணுங்கள் மறக்காமல், டிஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.